கவனிக்க வேண்டிய செய்தி என்னவென்று சொன்னால், அது ஆயிஷா சித்தியல்லாஹு பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு செய்திய, ஆயிஷாவே எல்லா நபிமார்களுடைய உலகில் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களுடைய உயிரை எடுப்பதற்கு மலக்குல் மௌத்தானவர் அனுமதி கேட்பார். என்ன செய்வார்? உங்க நான் உயிர் எடுத்துக்கிறவா அப்படின்னு அனுமதி கேட்பார். பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷாவிட சொல்றாங்க, எல்லா நபிமார்களிடத்திலேயும் உயிரை எடுப்பதற்கு அவரிடத்தில் அனுமதி வருவார், ஆனால் என்னிடத்தில் உயிரை எடுக்கக்கூடிய அந்த மலக்குல் மௌத்தானவர் என்னுடைய வீட்டுக்குள் வருவதற்கே அனுமதி கேட்கிறார் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்களே, வித்தியாசத்தை விளக்க வேண்டும், தனித்தன்மையை விளக்க வேண்டும். மற்ற நபிமார்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் எந்த அளவிற்கு தனித்துவத்தன்மையில் உயர்ந்திருக்கிறார்கள் என்று, மற்ற நபிமார்களிடத்தில் ரூஹை பெறுவதற்குத்தான் அனுமதி, பெருமானாருடைய வீட்டிற்குள் வருவதற்கு ஒரு அனுமதி, இரண்டாவதாக உயிரை எடுப்பதற்கு ஒரு அனுமதி கேட்கிறார்கள். உள்ளே வந்த மலக்குல் மௌத்திடத்தில் பெருமானார் கேட்டார்கள், நீங்கள் என்னை சந்திக்க வந்தீர்களா அல்ல ரூஹை வாங்குவதற்கு வந்தீர்களா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலக்குல் மௌத்திடத்திலே கேட்டபோது மலக்குல் மௌத் சொல்லுகிறார், நீங்கள் எதை சொல்கிறீர்களோ அதன்படி நான் நடந்து கொள்கிறேன் என்பதாக. மலக்குல் மௌத்தானவர் சொல்லுகிறார், நீங்கள் எதை சொல்லுகின்றீர்களோ அதன்படி நான் நடந்து கொள்கிறேன் என்பதாக சொன்ன போது, நீங்கள் என்னுடைய ரூஹை எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஆக அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மட்டும்தான் இரண்டு அனுமதியை மலக்குல் மௌத் பெற்று பெருமானாருடைய ரூஹை கைப்பற்றினார். நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்று சொன்னால், ஏழை நபிமார்களை விட மற்ற நபிமார்களை விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்று தனித்தன்மையை அல்லாஹ் எல்லா விஷயத்திலையும் கொடுத்திருந்தார். நாம் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனில் சொல்லும் போது கூட அல்லாஹ் சொல்லுவான், தில்க ருஸுலு ஃபல்லல்னா பஅலஹும் அலா பஅல். ஏழைய நபிமார்களை விட மற்ற நபிமார்களை விட நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்தஸ்தால் உயர்த்தி வைத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் அவருடைய அருள்மறையை சொல்லி காட்டுவார். நபின் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தொட்டு எத்தனை நபிமார்கள் இந்த பூமியில் அனுப்பப்பட்டார்களோ அத்தனை நபிமார்களையும் விட பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிறார் என்பதற்கு இது போன்ற நிகழ்ச்சிகளை நாம் தெரிந்து கொள்வது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, ஆக வீர நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலக்குல் மௌத் அவர்கள் இரண்டு தடவை அனுமதி பெற்ற பிறகுதான் என்ன செய்தார், பெருமானாருடைய ரூஹை கைப்பற்றிக் கொண்டார். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், எல்லா நபிமார்களை விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்தஸ்தை நான் உயர்த்தி வைத்திருக்கிறேன் என்பதாக. அடுத்து ஒரு செய்தி பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தை ஒரு நபி பெற்றுக் கொள்வாரே ஆனால், அல்லாஹ் குர்ஆனில் சொல்றா எல்லா நபிமார்களையும் அனுப்பிய இறைவன் சொல்லுகிறான், நபி மூசாவே நபி ஈசாவே உங்களை நான் நபியாக அனுப்புகிறேன், உங்களை நபியாக அனுப்பி நீங்கள் உங்களை மக்களுக்கு மத்தியில் தீனை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துவிடுவார்களே ஆனால், நீங்கள் நபியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து விடுவார்களே ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அவரை தான் ஈமான் கொள்ள வேண்டும். நபியாக அனுப்பப்பட்டு விடுவாரே ஆனால் எல்லா நபிமார்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் என்ன செய்ய வேண்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் ஈமான் கொள்ள வேண்டும். இது எந்த மற்ற நபியினுடைய விஷயத்திலையும் சொல்லவில்லை. பின்பு நபியாக ரசூலாக முஹம்மது அனுப்பப்படுவாரே ஆனால் நீங்கள் அவரைத்தான் உண்மைப்படுத்த வேண்டும், அவரைத்தான் ஈமான் கொள்ள வேண்டும் என்பதாக அல்லாஹ் அருள்மறைகளை சொல்லி காட்டுகின்றார். இது பெருமானாருடைய தனித்தன்மை. இல்ல நீங்க உங்களுடைய மதத்து மார்க்கத்தை நீங்கள் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருங்கள், உங்களுடைய சமூகத்தை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று எந்த நபியையும் சொல்லவில்லை. இல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்ற பொழுது மற்ற நபிமார்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று பெருமானாரை பார்த்து சொல்லவில்லை. ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு தனித்தன்மை கொடுத்தார் என்று சொன்னால், எந்த நபிமார் பெருமானார் இறங்குகிற காலத்தில் வந்தாலும் பெருமானார் வந்த பின்பு எந்த நபி வந்தாலும்
இருந்தாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய மார்க்கம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கம் தான். இது பெருமானாருக்கு அல்லாஹ்வு கொடுத்த ஒரு மாபெரும் தனித்தன்மை. ஒவ்வொரு விஷயத்திலும் பெருமானாருக்கு தனித்தன்மை அல்லாஹ்வு கொடுத்தார். பெருமானாருடைய ஒவ்வொரு வாழ்க்கையுடைய வரியையும் பார்க்கின்ற பொழுது ஏழை நபிமார்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கைக்கும் ஒரு தனித்தன்மையை நாம் வாழ்க்கை வரலாற்றிலே பார்க்கலாம். அதே போல பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வு யஅஸீமுக்க மினன்நாஸ், விரோதிகளிடத்தில் அல்லாஹ் என்ன செய்து கொண்டார், பாதுகாத்துக் கொண்டார், பாதுகாத்துக் கொள்கிறேன் என்பதாக சொல்லுகிறார். என்ன விரோதிகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒருவர் கொலை செய்ய வரணும்னு பாடுறாங்க, இல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படியாவது அழித்து ஒழித்து விட வேண்டும் என்பதாக வேறு ஒருவரை வருகிறார் என்று சொன்னால் நிச்சயமாக அழிக்கவே முடியாது. எத்தனை இடத்தில் பெருமானாரை கங்கணம் கட்டி தீர்த்துக் கொள்வதற்கு எதிரிகள் ஆசைப்பட்டார்கள். பெருமானாரை கொலை செய்து வரக்கூடியவர்களுக்கு 100 சிறப்பு ஓட்டகை தருவதாக மக்கட்டு குஃபார்களுடைய தலைவர்கள் எல்லாம் அறிக்கை விட்டார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிச்சயமாக எந்த எதிரியாலும் செய்ய முடியாது, கொல்ல முடியாது என்பதற்கு அருமையில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற வசனம் சான்று. அல்லாஹ்வை அழைசி முக்கமில்லாஸ் விரோதிகளிடத்தில் இருந்து அல்லாஹ் என்ன செய்கிறார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்துக் கொள்கிறார். ஆனால் மற்ற நபிமார்களுடைய விஷயத்தில் பாருங்கள், அவர்களுடைய சமூக மக்களாலே அவர்களுடைய விரோதிகளாலேயே பல நபிமார்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். பல நபிமார்கள் எந்த சமூகத்திற்கு அனுப்பப்பட்டார்களோ, எந்த கூட்டத்தாருக்கு அனுப்பப்பட்டார்களோ, அந்த கூட்டத்தாராலேயே அந்த நபி என்ன செய்யப்பட்டிருக்கிறார், கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். வரலாற்றை நாம் பார்க்கிறோம் அருமையானவர்கள். ஏழை நபிமார்களை அல்லாஹ் அனுப்பிய காலத்தில் அந்த நபி அந்த கூட்டத்தாரோடு இருக்கின்ற காலத்தில் ஒட்டுமொத்தமாக அந்த சமூக மக்களை அல்லாஹ் அழித்து காட்டினார். வரலாறு இருக்கிறார். அந்த நபி அந்த கூட்டத்தாரோடு இருப்பார். அந்த கூட்டத்தாருடைய கடுமையான இறை மறுப்பின் காரணமாக, நபியை துன்புறுத்தியதின் காரணமாக, ஈமானை ஏற்றுக்கொள்ளாதின் காரணமாக அல்லாஹ் அந்த சமூக மக்களை அப்படியே அழித்து காட்டியிருக்கிறார். உதாரணத்திற்காக நூஹ் நபி அவர்கள் இருக்கின்ற பொழுதுதான் நூஹினுடைய கூட்டத்தார்கள் அழைக்கப்பட்டார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தார்கள் நைல் நதியிலே மூசா முன்னம் போகும் போது பின்னால் அழைக்கப்பட்டார்கள். இப்படி ஒவ்வொரு கூட்டத்திற்காக அனுப்பப்பட்ட அந்தந்த கூட்ட நபியினுடைய கண்ணுக்கு முன்னாலே அந்த சமூக மக்கள் அழைக்கப்பட்டார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், உன்னுடைய கூட்டத்தார்களை நான் வேதனை செய்ய மாட்டேன், நீருமா அந்த கூட்டத்தாரோடு இருக்கின்ற காலத்தில் நான் என்ன செய்ய மாட்டேன், ஒட்டுமொத்தமாக அவருடைய சமூகத்தை நான் அழிக்கவே மாட்டேன் என்பதாக அல்லாஹ் நறுமுறையில் பெருமானாருடைய தனித்தன்மை நம்ம அவர்களுக்கு சொல்லி காட்டுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தனித்தன்மையை பாருங்கள். பெருமானார் இருக்கின்ற பொழுது பெருமானாருடைய கூட்டத்தாரர்கள் அதெல்லாம் என்ன செய்ய மாட்டான், ஒட்டுமொத்தமாக அழிக்க மாட்டான். இது பெருமானாருடைய கூட்டத்தாருக்கு பெருமானாருக்கு கொடுத்த தனித்தன்மை என்பதாக அல்லாஹ் அருமுறையை நமக்கு சொல்லி காட்டுகின்றான். ஏதோ நம்ம முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஈமான் கொண்டு விட்டோம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டோம் என்பதாக வாயளவில் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் பெருமானாருடைய வரலாற்றை அங்கம் அங்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும். பெருமானாருடைய ஒவ்வொரு செயல்பாட்டிலையும் அல்லாஹ் எந்த அளவிற்கு பெருமானாரை உயர்த்தி வைத்திருக்கிறார், குர்ஆனில் எத்தனை இடங்களில் பெருமானாருடைய புகழை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார், பெருமானாருடைய அந்தஸ்தை எந்த அளவிற்கு மற்ற நபிமார்களை விட உயர்த்தி திருமறையில் காட்டியிருக்கிறார் என்பதை நாம் முதலில் விளக்க வேண்டும். நம்மிடத்தில் இந்த விளக்கம் இல்லாததன் காரணமாகத்தான், பெருமானாருடைய முழுமையான வரலாறு நம்முடைய இதயத்தில் இல்லாததன் காரணமாகத்தான் ஏனைய கச்சதாக்கள் சொல்லுகின்ற செய்தியை என்ன செய்திருக்கிறோம், காதலிலே வாங்கிக் கொண்டு அவர்களுக்கு தஞ்சாவூர் பொம்மையாக நாம் தலையாட்ட வேண்டிய கட்டத்தில் ஆகிவிடுகிறோம். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, பெருமானாருடைய வரலாறு நமக்கு தெரியவில்லை. ஒன்று, அந்த வரலாறை தெரிவதற்காக முயற்சியும் பண்ணவில்லை.
பார்க்கவில்லை. தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நாம் நாளை பெருமானாரை ஷஃபாஅத் இல்லாமல் சொர்க்கம் செல்ல முடியாது என்று முழுமையாக ஈமான் கொண்டிருக்கின்ற நாம் அந்த பெருமானாருடைய வரலாற்றை எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கிறோம்? அருமையானவர்களே, பெருமானாருடைய வரலாறு முதலில் நமக்கு தெரிய வேண்டும். அப்பதான் நம்ம மாற்று மத சகோதரர்களிடத்துல அவர்கள் ஏதாவது தர்க்கமான வாதங்களை வைக்கின்ற பொழுது அவர்களுடைய சிந்தனையில் தவறிய கருத்து பதிந்திருக்கின்ற சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய முடியும்? அவர்களுக்கு தெளிவானதை எடுத்துச் சொல்ல முடியும். இது வெளியில் உள்ளவர்களுக்கு. உள்ளுக்குள்ளேயே பெருமானாரை பற்றி தவறான சிந்தனைகளோடு நம்மிடத்தில் ஒருவர் நம்மை பிரைவாஸ் பண்ண வருகிறார் என்று சொன்னால், முகமது அப்படிலாம் இல்ல, இப்படிலாம் இல்ல, அவருக்கிடம் தனித்தன்மை கிடையாது அப்படின்னு ஏதாவது ஒரு செய்தி நம்ம இடத்தில் ஒருவர் சொல்வதற்கு வருவானே ஆனால், முகமது சாதாரண மனிதர் தான், அவர் ஒரு நபி அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம இடத்தில் யாராவது ஒருவர் பேசுவானே ஆனால் நம்முடைய ரத்தம் கொதிக்க வேண்டும். அப்போதுதான் நம்ம இடத்தில் பரிபூர்ணமான ஈமான் இருக்கிறது என்ற அர்த்தம். பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள் என்ற செய்தி கேள்விப்பட்டவுடன் கீழே விழுந்த ஒரு சஹாபி மரணமாகிவிட்டார். எந்த அளவுக்கு பெருமானாரை அவர் நேசித்திருப்பார், எந்த அளவுக்கு பெருமானாரை தன்னுடைய சுவாசமாக அவர் வாசித்திருப்பார், அப்படிப்பட்ட உணர்வு அந்த கலிமாவை ஏற்றுக்கொண்டிருக்கின்றதா அந்த உணர்வோடு வாழ வேண்டும். எவனோ ஒருவர் மேடையை போட்டு பெருமானார எதையோ சொன்னான், அவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் பலதான திருமணத்தை முடித்துட்டாரு அப்படின்னு எதிராக ஒன்றை சொல்லுகிறார் என்று சொன்னால், நம்மிடத்தில் உண்மையிலே செய்தி இருக்குமே ஆனால் அந்த செய்தி நம்மிடத்தில் உள்ளே முனையார். பொதுவாக காலி பாத்திரத்துல ஒரு பொருளை கொண்டாந்து போட முடியும். நம்ம பானை நம்ம காலியா வச்சிருக்கிறோம், முகமதை பத்தி தெரியாத ஒரு அறிவில்லாமல் அதை பத்தி சிந்திக்காமல் காலியாக நம்முடைய மூளையை வைத்திருப்பதன் காரணமாகத்தான் அடுத்தவங்க என்ன செஞ்சிருந்தான், தவறான கருத்து அந்த இடத்துல போட்டு போயிடறான். ஆக அருமையானவர்களே, முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் தெளிவாக விளங்க வேண்டும். அல்ல எந்த அளவுக்கு பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தனித்தன்மையை கொடுத்திருக்கிறான். மலக்குள் மௌத்து ரூஹு வாங்கக்கூடிய வரக்கூடியவர்களுக்கு தனித்தன்மை. ஏழை நபிமார்களை விட, ஏழை நபிமார்களை விட நம்ம நபி முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்தஸ்து உயர்ந்தது. எந்த நபி பெருமானார் இருக்கும்போது வந்தாலும் அவரைத்தான் ஈமான் கொள்ள வேண்டும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. அவருடைய உம்மத்தாரால் நிச்சயமாக ஒரு காலமும் கொலை செய்யப்பட மாட்டார் முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கு இந்த சூழ்நிலையில் அவருடைய சமூக மக்கள் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட மாட்டார்கள். இப்படி ஒவ்வொரு செய்திகளாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து அல்லாஹ் குர்ஆனில் ஒரு இடத்துல சொல்லுவான், பொதுவாக அல்லாஹ்வுடைய செய்தி என்னன்னு சொன்னா, அல்லாஹ் ஒரு பொருளின் மீது சத்தியம் செய்வானே ஆனால், அல்லாஹ் ஒரு பொருளின் மீது சத்தியம் செய்வானே ஆனால் அந்த பொருள் மிக உயர்ந்த பொருளாக, கண்ணியமான பொருளாக, அல்லாஹ்வுக்கு பிரியமான பொருளாக இருந்தால்தான் அல்லாஹ் என்ன செய்வான், சத்தியம் செய்து சொல்லுவான். காலத்தின் மீது சத்தியமாக அல்லாஹ் சொல்லுவான், அதிகாலை பொழுதின் மீது சத்தியமாக. இப்படி அல்லாஹ் சத்தியம் எதில் செய்கிறாரோ அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஆகிவிடும். அல்லாஹ் இயற்கையிலே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும், அதன் மீது அல்லாஹ் சத்தியம் அணுவார். இப்படி பல இடங்களில் சத்தியத்தை சொல்லி எடுத்து காட்டுகின்ற ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சத்தியம் செய்வான். நபியே உம்முடைய உயிரின் மீது சத்தியமாக, உம்முடைய வாழ்க்கையின் மீது சத்தியமாக, இன்னகும் லஃபீ சக்ரத்திஹிம் யஅமலூன், அவர்கள் போதையிலே தட்டம் இழந்து மதி இழந்தவர்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் பெருமானாரின் மீது சத்தியம் செய்து இந்த செய்தியை மக்களுக்கு சொல்ல சொல்கிறார். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தனித்தன்மை வாய்ந்தவர்கள். இது போல தௌராத்திலோ இன்ஜீலிலோ எந்த வேதத்திலேயும் எந்த நபியை பற்றியும் எந்த சுகங்களிலேயும் எந்த ஏதுகளிலேயும் எந்த நபியின் மீதும் அல்லாஹ் சத்தியம் செய்யவில்லை. நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மட்டும்தான் சத்தியம் செய்திருக்கிறார். ஆக பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தனித்தன்மை மிக உயர்வுக்கு உரியது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, பெருமானாருடைய செய்தி நம்முடைய உள்ளத்திற்கு ஒரு இன்பம் அளிக்கக்கூடியதாக இருக்கணும். பெருமானாரை பற்றி ஒரு செய்தியை நாம் தெரிந்து கொள்வதற்கு ஆர்வம் கொள்ள வேண்டும். அந்த ஆர்வம் நம்முடைய உள்ளத்தில் இன்பமாக மாற வேண்டும். அப்போதுதான் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்மையான பிரியமும், அவர்கள் நாளை நமக்கு ஷஃபாஅத்திற்கு ஒரு நெருக்கமான உணர்வையும் அந்த அந்தஸ்தை நமக்கு பெற்றுத்தரும். அருமையானவர்கள்,
அந்த நபிகள் நாயகம் செல்லதாலேசன் அவர்கள் ஏனைய நபிமார்களை விட தனித்தன்மை வாய்ந்தவர்கள். அதே போல பாருங்க, நாளை நியாமத்துடைய நாளையில அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எல்லா மனிதர்களையும் எழுப்பி கேள்வி கணக்குகள் கேட்டு அந்தந்த நபிமார்களுடைய உமத்துகள் அந்தந்த நபிமார்களோடு நின்றுகிட்டு இருப்பாங்க. அப்ப அல்லாஹ் சொல்லுவான், இந்த மக்களுக்காக வேண்டி இதில் கூடியிருக்கின்ற இந்த மக்களுக்காக வேண்டி யாராவது ஷஃபாஅத் செய்வதற்கு முன்வருகிறார்களா அவர்களை நீங்கள் அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி அல்லாஹ் மக்களிடத்தில் அறிவிப்பு செய்வார். எல்லா மக்களும் ஒவ்வொரு நபிமார்களிடத்துல ஓடுவாங்க, ஒவ்வொரு காரியத்தை அவங்க சொல்லுவாங்க, ஆதரத்திட போவாங்க. ஆதமே உங்களுடைய ஷஃபாஅத்தின் மூலமாக எப்படி பாவ கலைகளை கழுகி எங்களை சொர்க்கத்திற்கு அனுப்புங்கள் என்பதாக ஆதம் நபி சொல்லுவாங்க. நான் செஞ்ச பாவத்தை அல்லாஹ் முழுமையாக மன்னிச்சுட்டானா மன்னிக்கலையான்னு தெரியல, நானே யான் நஃப்ஸி யான் நஃப்ஸி நின்று நிற்கிறேன், நீங்க என்னிடத்தில் வருகிறீர்கள் அப்படின்வாங்க. உடனே நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் மக்கள் எல்லாம் ஓடுவார்கள். இப்ராஹிம் நபி சொல்லுவாங்க, நான் என்னுடைய மனைவியை அழைத்து செல்கின்ற பொழுது எதிரி நாட்டு மன்னருக்கு பயந்த நிலைமையில் என்னுடைய மனைவியை அந்த நேரத்தில் என்னுடைய தங்கை என்பதாக அவரிடத்தில் நான் பொய் சொல்லிவிட்டேன். அப்படி பொய் சொன்னதின் காரணமாக என்னுடைய மனைவி அங்கே அந்த அரக்கர்களிடமிருந்து காப்பாற்றப்பட்டாள். நன்மையான காரியத்திற்கு அவர்களைத்தான் நான் பொய்யை சொன்னேன். இருந்தாலும் கூட அந்த பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டதா மன்னிக்கப்படவில்லையான்னு எனக்கே தெரியல. நான் அந்த உலகமே இருந்து கொண்டிருக்கிறேன், யாரசி யாரசி எனக்கு வந்து கை சேரமே என்பதாக நபிகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இந்த சூழ்நிலையில தான் யாருமே ஷஃபாஅத் செய்வதற்கு ஷஃபாஅத் சொன்னால் பரிந்துரை ரெக்கமெண்டேஷன் பண்றதுக்கு யாருக்குமே எந்த நபிக்குமே முன்வர முடியாத ஒரு சூழ்நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்கள் எல்லாம் அணுகியிருந்த போது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் மகாமே மஹமூதா என்று சொல்லக்கூடிய ஒரு உயர்வான இடத்தை கொடுத்து அந்த இடத்திலே பரிந்துரைக்க செய்வார். அவருடைய மாணவர்கள் சலவாத்து சொல்லுகிறார்கள்,
அத்தோடு நிறுத்திக்கிறது அல்ல. ஐயோ சல்லு அழகி சொல்லி கொண்ட சிலிமா ஈமான் கொண்டவர்களே, லாயா இல்லல்லா முகமது ரசூலுல்லாஹ் ஈமான் கொண்ட தோழர்களே, சல்லு அழகி சல்லி மூத்த சிலிமா, நீங்களும் என்ன செய்யுங்கள், நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்லுங்கள் என்பதாக ஈமான் கொண்ட அத்தனை நபர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அருமையானவர்களே, சலவாத்தினுடைய மகிமையை தெரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனித ரௌதா ஷரீஃபில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் ஒரு அடியான் பெருமானார் மீது சலவாத்து சொல்லுவானே ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற சலவாத்தை ஒரு அடியான் சொல்லுவானே ஆனால் கண்ணயர்ந்து கபரினிலே புது மாப்பிள்ளை போல் தூங்கி இருப்பதாக கேள்வி கேட்டவர்கள் விட்டு செல்வார்களே, அப்படி புது மாப்பிள்ளையை போல் தூங்கிக் கொண்டிருக்கின்ற அனல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எழுப்புகிறான். தப்பியா உங்கள் மீது சலவாத்து சொல்கிறான், நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்பதாக. இந்த அடியான் உங்களுக்கு சலாம் சொல்லுகிறார், நீங்கள் பதில் சொல்லுங்கள் முகமது என்பதாக கண்ணயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெருமானாரை அல்லாஹ் எழுப்புகிறான். பொதுவாக நம்ம யார் மேலேயாவது பாசமா இருக்கோம் அப்படின்னா ஒரு சின்ன அடையாளம் என்ன, குடும்பத்துல வீட்டுல அத்தா தூங்குறாங்க அப்படின்னு சொன்னா, ஸ்கூல்ல இருந்து வந்த பையன் சத்தம் போட்டான்னு சொன்னா, தூங்காதப்பா அத்தா தூங்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, தன் கணவன் மீது அவள் வயிற்று இருக்கின்ற பிரியம், அவர் தனக்கு பிரியமான ஒருவர் தூங்குகின்ற பொழுது எழுப்ப மாட்டார்கள். அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான ஒருவர் யார் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அல்லாஹ்வுக்கு பிரியமான ஒரு மனிதர் யார் அப்படின்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். ஏன் அப்படின்னு சொன்னா குர்ஆனுடைய வசனங்களிலே நம்ம அதுக்கு விடையடிக்கிறதாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒருவர் வந்து ஒரு கேள்வியை கேட்கிறாரு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் பதில் சொல்லிக் கொடுப்பான். எப்படி சொல்லிக் கொடுப்பான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள் இந்த செய்தி இப்படித்தான். பயன்படுத்துகின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய கரத்தினால் மண்ணை அள்ளி எரிந்த அபுலஹபை திட்டுவதற்கு அல்லாஹ் என்ன செய்யல, குல் தப்பத் யதா அபி லஹப், நபியே நீங்க சொல்லுங்க அபுலஹபினுடைய கரம் நாசமாகட்டும் என்பதாக சொல்லவில்லை. நபியே நீங்க சொல்லுங்க அவருடைய இரு கரமும் நாசமாகட்டும் என்பதாக சொல்லவில்லை, அல்லாஹ் நேரடியாக சொல்லுகிறார் அபுலஹபினுடைய கரங்கள் நாசமாகட்டுமாக என்பதாக. சொல்வதை விட மண்ணை வீசிய உடனே அல்லாஹ் சொல்லிவிடுகிறார். காரணம் என்ன சொன்னா, நம்ம புள்ள மேல ஒரு புள்ள அடிச்சிருச்சு சொன்னா அதை என்ன யார் எதனால அடிச்சோட கேட்க மாட்டோம், பக்கத்துல உள்ள அடிச்ச பையனை உடனே அடிச்சிருவோம், இல்ல நீ அடிப்பா அப்படின்னு சொல்லப்பட மாட்டோம். காரணம் நம்ம உள்ளத பிரியம். அதே போல அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அளவடந்த பிரியம் வைத்திருந்ததன் காரணமாக அபுலஹபினுடைய கரங்கள் நாசமாகட்டுமாக என்பதாக என்ன செய்கிறான், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். அந்த அளவுக்கு அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பிரியம் வைத்திருக்கின்றான். அந்த பிரியமான நபி தூங்குவதை கூட எழுப்பி இன்னடியான் உங்களுக்கு சலவாத்து சொல்லுகிறான், நீங்கள் பதில் சொல்லுங்கள், இன்னடியான் உங்களுக்கு சலாம் சொல்லுகிறான், நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ்வே பெருமானாரை எழுப்பி சொல்ல சொல்லுகிறான் என்று சொன்னால் அந்த சலவாத்தினுடைய மகிமை எந்த அளவிற்கு உயர்ந்தது, அந்த உயர்ந்த சலவாத்தை அல்லாஹ்வே பெருமானார் மீது சொல்லுகிறார். தான் சொன்னவர் மட்டுமல்ல, தன்னால் படைக்கப்பட்ட அத்தனை மாணவர்களையும் சொல்ல சொல்லுகிறார். வானவர்கள் மட்டுமல்ல, உம்மத்து முஹம்மதியாவில் பெருமானார் ஈமான் கொண்ட அத்தனை நபர்களையும் அல்லாஹ் சொல்ல சொல்கிறார் என்று சொன்னால் இது மற்ற எந்த நபிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுத்தாத ஒரு மாபெரும் அற்புடையான இந்த சலவாத் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் என்பதை இந்த குர்ஆனினுடைய வசனம் நமக்கு சொல்லி காட்டுகின்றன. மற்ற நபிமார்கள் எல்லாம் அவருடைய சமூகத்தார்கள் யா மூசா யா ஈசா யா இப்ராஹிம் என்பதாகத்தான் அழைப்பார்கள். அது குர்ஆனிலும் அப்படித்தான் இருக்கும். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யா முஹம்மத் என்பதாக அல்லாஹ்வும் அழைக்கவில்லை, குர்ஆனிலும் அப்படி இல்லை.
யா மூசா அப்படின்னு சொன்னா ஓ இப்ராஹிமே அங்க வா அப்படின்னு ஓ அப்படிங்கிறது தான் தமிழ்ல யா அப்படிங்கிறது. ஹலோ வாங்க ஹலோ அப்படிங்கிறது தான் யா அப்படிங்கிற எழுத்து பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் மற்ற நபிமார்களை எல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் அழைக்கும் போதும் அவர்களுடைய சமூக மக்கள் அழைக்கும் போதும் அந்த யா இந்த வார்த்தையை உபயோகித்தால் அழைத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அழைக்கின்ற போதும் சரி அந்த சமூக மக்கள் அழைக்கின்ற போதும் சரி யா என்ற வார்த்தையை அல்லாஹ் கையாளவில்லை. மரியாதையாக ரசூல் என்பதாக அழைப்பான், நபி என்பதாக அழைப்பான். இப்படித்தான் அல்லாஹ் அழைத்துக் கொண்டான். தவிர அந்த ஓ யா ஹலோ அப்படிங்கிற வாசகத்தை அல்லாஹ் கையாளவே இல்லை. இதற்கு இந்த முன்பாக அவரை ஈமான் கொண்ட விசுவாசிகள் சத்தமிட்டு கூட நீங்க பேசக்கூடாது. ஏழை நபிமார்கள் அப்படியெல்லாம் மற்ற முகத்துகள் அவங்க சர்வசாதாரணமா பேசுவாங்க. அவர்களுக்கு செய்தியை சொல்றாங்க அவரை விட சத்தமா பேசுவாங்க மற்ற முகத்து மார்கள். அதை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இயற்கை கூடாது. லா தர்ஃபவ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌதின் நபியே, நபியுடைய சத்தத்தை விட உங்களுடைய சத்தத்தை நீங்க உயர்த்தி பேசாதீர்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். ஆக அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாறு மிக நீண்டது. 23 ஆண்டு கால வாழ்க்கை தான் அவருடைய வரலாறு. அந்த வரலாறு நமக்கு மிக புனிதமானவை. புனிதமானவை மட்டுமல்ல, நம்முடைய ரத்தத்தில் வெள்ளை அணுக்களும் சிவப்பு அணுக்களும் எப்படி நிறைந்து ஓடிக்கொண்டிருக்கின்றதோ அதுபோல பெருமானாருடைய நேசம் நம்முடைய ரத்தத்தில் நிறைந்து கலந்து ஓட வேண்டும். அப்படி ஓட வேண்டும் என்று சொன்னால் பெருமானாருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு தெரிய வேண்டும். பெருமானாருடைய வாழ்க்கை வரலாறு தெரிந்து விடுமே ஆனால் நம்முடைய வணக்க வழிபாடுகள் நிறைவேற்றத்தில் கூறியதாக அல்லாஹால் அங்கீகரிக்கப்பட்டதாக ஆகிவிடும். அருமையானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நமக்கு பெருமானார் வரலாற்றை முழுமையாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அதற்கான நேரத்தை ஒதுக்கக்கூடிய மனப்பக்குவத்தையும் கொடுத்து அதன் மூலமாக இவ்வாறு செய்யக்கூடிய அடியார்களாக ஆக்கி நாளை வறுமையில் ரப்பல்லாஹ்வின் அல்லாஹ் நம் அனைவர்களையும் நல்லடியாருடைய கூட்டத்தில் சேர்த்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை நம் அனைவர்களுக்கும் வாஜிபாக்கி தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.